கிருஷ்ணகிரி பாலியல் பெண் தொழிலாளி ஒருவர் இளைஞருடன் தனிமையில் இருந்த பின்பு அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவமானது தற்போது வெளிச்சத்துக்கும் வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மணடிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர்தான் ஆறுமுகம். இவருக்கு பழனிசாமி என்ற 30 வயதில் மகனும் உள்ளார். பழனிசாமி மாமந்தூர் பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை செய்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 28ஆம் தேதியன்று தியாக துருகம் அருகிலுள்ள பிரதிபி மங்கலம் கிராம ஏரிக்கரை பகுதியில் பழனிசாமி மர்மமான முறையில் இறந்தும் கிடந்தார். இது குறித்து தகவல் போலீசாருக்கு தெரிவிக்க போலீசாரும் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். பிரேத பரிசோதனையில் இறந்து போன பழனிசாமி கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்ததும் தெரிய வந்ததால் போலீசார் இதை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டும் வந்தனர். அப்போது தியாக துருகம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இறந்து போன பழனிசாமி சம்பவ தினத்தன்று பிரியாணி பொட்டலம் வாங்கி சென்றதும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியும் இருந்தது. அப்போது அவருடன் ஒரு பெண்ணும் சென்றுள்ளார் என்பதும் உறுதியானதால் போலீசார் அந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணையும் மேற்கொண்டனர். மேலும் பழனிசாமியுடைய தொலைபேசியினை கைப்பற்றி அவர் கடைசியாக யார் யாருக்கெல்லாம் போன் செய்தார்கள் என்றும் அவருக்கு யார் யாரெல்லாம் போன் செய்தார்கள் என்றும் விசாரணையை ஆரம்பித்தனர் தனிப்படையினர். இந்நிலையில்தான் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இலுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பருடைய மனைவியான கோமதி வயது 37 என்பதற்கு தான் பழனிசாமி கடைசியாக அடிக்கடி பேசியதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை தேடிய போது தலைமறைவாக இருப்பதை அறிந்தனர். அதன் பின்பு போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பின்பு அவர் போலீசாரிடம் சிக்கினார். கோமதி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் இறந்து போன பழனிசாமிக்கும் எனக்கும் நீண்ட நாட்களவே பழக்கம் இருந்து வந்தது என்றும் சம்பவத்தன்று இருவரும் இரவு நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் இருந்து தியாக துருகம் வந்தோம். அப்போது பழனிசாமி மது போதையிலும் இருந்தார். தியாக துருகம் பகுதியில் இருந்த ஒரு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி கொண்டு பிரதிவி மங்கலம் ஏரி பகுதிக்கும் சென்றோம். அங்கு பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு இருவரும் உல்லாசமாகவும் இருந்தோம். பின்னர் பழனிசாமி மீண்டும் தன்னை உல்லாசத்துக்கு அழைத்தார். அப்போது நான் அவரிடம் பணம் கேட்டேன். அப்போது குடிபோதையில் இருந்த அவர் என்னை எட்டி உதைத்தார். இதனால் எங்களுக்குள் சண்டையும் வந்தது. இதில் ஆத்திரமடைந்த நான் பழனிசாமியின் கழுத்தை துணியால் இறுக்கினேன். அவர் இறந்து போனதை தெரிந்து கொண்டு அவரிடம் இருந்த 3500 ரூபாய் பணம், செல்போன் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விட்டேன் என்றும் வாக்குமூலமும் அளித்துள்ளார். ஆனால் கோமதியை பற்றி விசாரணையில் மேலும் சில தகவலும் கிடைத்துள்ளது. கோமதி எப்படி பழனிசாமியுடன் பழக்கம் இருக்கிறாரோ அதே போன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், விருதாச்சலம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று இதுபோன்று பல்வேறு ஆண்களுடன் பணத்திற்காக தனிமையில் இருப்பதும் அதன் பின் அவர்களை தாக்கி பணம், நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்துச் செல்வதும் போன்ற செயலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் மீது இது போன்ற வழக்குகள் பல காவல் நிலையங்கள் நிலுவையிலும் உள்ளது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட கோமதி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பரிசோதனை முடிந்த பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். மிஸ் பண்ணாமல் எந்த வீடியோ நீங்களும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.